الحمد لله الحمد لله الرحيم التواب، الحمد لله الغفور الوهاب، الحمد لله الهادي إلى الصواب، مزيل الشدائد وكاشف المصاب، الحمد لله فارج الهم وكاشف الغم وجميع دعوة المضطر، فما سأله سائل فخاب، يسمع جهر القول وخفي الخطاب، أخذ بنواصي جميع الدواب، فسبحانه من إله عظيم لا يماثل ولا يضاهى ولا يرام له جناب. هو الله لا إله إلا هو، عليه المتكل وإليه المرجع والمتاب. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، جل عن الشبيه والمثيل والكفء والند والنظير. وأشهد أن محمدًا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه، أرسله ربه رحمةً للعالمين وحجةً على العباد أجمعين، فهدى الله تعالى به من الضلالة، وبصر به من الجهالة، وكفر به بعد القلة، وأغنى به بعد الأيلة، ولم به بعد الشتات، وأمن به بعد الخوف. وصلوات الله وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين، ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر، وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فمعاشركم الله الكرام، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره، قد جعل الله لكل شيء قدرا. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا، إن أكرمكم عند الله أتقاكم، إن الله عليم خبير. وقال الله أيضا: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم. وبالسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال: حدثنا مسدد قال: حدثنا يحيى بن سعيد القطان عن شعبة بن حجاج العتقي عن قتادة بن دعامة السدوسي عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கே அனைத்து போலும் முடித்தாகட்டும். சாந்திமதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாலே ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா எம்முயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த தின் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஒன்கள் தபா தாபிஐகள், இந்த உலகிலே வாழ்ந்த வாழ்கின்ற வாழப்போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளிலே இஃத்திகாஃபுடைய நியத்தில் வந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்த்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை வைக்கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக்கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் லேசான முறையில் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் எப்படி நாம் இருக்க வேண்டும், எப்படி எம்முடைய வாழ்க்கையை அமைத்து காட்ட வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். لا يكلف الله نفسا الا وسعها. ஒரு மனிதனை அவருடைய சக்தியை விட அப்பால் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவது கிடையாது.
ஒரு மனிதன் அவனுக்கு 50 கிலோ பாரத்தை சுமத்த முடியும் சுமக்க முடியும் என்று சொன்னால் அதை விட ஒரு கிராம் அளவு கூட அல்லாஹ் சுமத்தாட்ட மாட்டான். அவனுக்கு எவ்வளவு ஏழுமோ அந்த அளவுக்குத்தான் அல்லாஹ் சுமைகளை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அதனால இஸ்லாம் மார்க்கம் என்பது பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம், அல்லாஹ் பொருந்தி கொள்ளுந்த ஒரு மார்க்கம். எல்லா விடயமும் தெளிவான முறையிலே ஆதாரத்துடன் லேசான முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், இன்ன தீன் இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான், இஸ்லாம் மட்டும்தான். ومن يبتغي غير الاسلام دينا اسلام அல்லாத ஒரு பாதையை ஒரு மார்க்கத்தை இதில் தான் நேர்வழி இருக்கிறது இதுதான் உண்மை என்று கருதி அந்த மார்க்கத்தை அந்த பாதையை ஒருவர் தேடி சென்றால் ஃபலயுக்பலமின் அல்லாஹ் கூறுகிறான் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் முதல் நிபந்தனை உலமாக்கள் கூறுவார்கள் அவர் முஸ்லிமாக இருக்கணும். தொழுகையா முதல் நிபந்தனை முஸ்லீம், வுது செய்யணுமா, அந்த வுதுவுடைய 10 நிபந்தனைகளில் முதலாவது இஸ்லாம், முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமாக இருந்தால்தான் அவருடைய வுது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி வுது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது சின்னம் சிறிய அமலாக இருக்கட்டும், பெண்ணம் பெரிய அமலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் என்பது அந்த இடத்திலே நிபந்தனை. இஸ்லாம் அல்லாமல் அவர் எத்தனை மஸ்ஜிதுகளை கட்டலாம் பிரச்சனை கிடையாது, லட்சக்கணக்கான மக்களுக்கு கோடி ரூபாய் செலவழித்து தான தர்மங்கள் செய்யலாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியமானவர்கள், உலகத்தில் வேண்டுமென்றால் அவர் தனவந்தர் கொடை வள்ளல் என்ற பெயர்களை கொடுக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே இஸ்லாம் இல்லையா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை சொல்லும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்னு ஜுதான் சொர்க்கத்துக்கு போக மாட்டாரா, அல்லாஹ் அவரையும் மன்னிக்க மாட்டானு கேட்டாங்க. யார் இப்னு ஜுதான்? இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் முஸ்லிம் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த முக்கியமான ஒரு பணக்காரர், முக்கியமான ஒரு குரைஷி தலைவர்களில் ஒருவர் இப்னு ஜுதான், அப்துல்லா இப்னு ஜுதான். இந்த அப்துல்லா இப்னு ஜுதானிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. இவரிடத்திலே ஹஃப்னத்துன் மிகப்பெரிய ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் ஏறுவதாக இருந்தால் ஏணி வைத்து தான் ஏற வேண்டும், அவ்வளவு பிரமாண்டமான பாத்திரம். அந்த பாத்திரம் நிறைய மாமிசம் இறைச்சி கறியை ஆக்கி இல்லாதவர்களுக்கு தான தர்மம் செய்வார். அந்த பக்கத்தில் வரக்கூடியவர்களுக்கு ரொட்டியும் அந்த இறைச்சி கறியையும் தாராளமாக கொடுப்பார். டெய்லி இவ்வாறு இவருடைய வளமை இருந்தது, எப்பொழுதுமே இவருடைய இந்த பழக்கம் இருந்தது. இந்த இப்னு ஜுதானை பார்த்துதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு கொடைவள்ளல், எப்படி தான தர்மம் செய்கிறார் அந்த இப்னு ஜுதான், காஃபிராக இருக்கிறார், யா ரசூலல்லாஹ், அவரெல்லாம் மன்னிக்க மாட்டானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு ஜுதான் அந்த பாத்திரத்தை விட எத்தனை பாத்திரம் கொடுத்தாலும் அவர் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை, அதனால் இவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொன்னார். இஸ்லாம் இல்லாவிட்டால் அவர் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யட்டும், எவ்வளவு நல்ல கர்மங்கள் செய்யட்டும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாம் அல்லாததில் தான் நேர்வல் இருக்கிறது என்று தேடி சென்றால் கண்ணியமானவர்களை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதனால எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் இஸ்லாம் ஷர்த், இஸ்லாம் நிபந்தனை, முதல் நிபந்தனை இஸ்லாம் தான், முஸ்லீமாக அவர் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய ரிவாயத் ஸஹீஹ் அல்-புகாரியிலே வருகிறது. கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யூதர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஃபாதிரி, பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கஅபுல் அஹ்பார் ரழியல்லாஹு அன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உமர் ரழியல்லாஹு அன் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, யாமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரவுனா, உங்களுடைய குர்ஆனிலே ஒரு ஆயத் இருக்கிறது, அதை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள்.
லவ் அலைனா மஅஷரல் யஹூதி நஸரத் அந்த ஆயத்து மட்டும் யூதர்களான எம்மீது இறக்கப்பட்டிருந்தால் எம்மீது இறங்கியிருந்தால் லத்தஹத்னா ஸாலிகல் யௌம ஈதன் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருக்கோம் என்று சொன்னாரே. உமர் ரதியல்லாஹு அன் கேட்டாங்க, ஐயோ ஆயா எந்த ஆயத்தை சொல்றீங்க? காபூல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதி காட்டுறாங்க, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. என்ன ஆயத்து? இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியமத் என்னுடைய அருட்கொடைகளை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். வ ரழீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே. அல்லாஹ் பொருந்தி கொண்ட உலகத்திலே பூர்த்தியான ஒரு மார்க்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி அல்லாஹ் சர்டிபிகேட், அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தி ஆயத்தை இறக்கி இருக்கிறான். இந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு இருந்திருந்தால் அந்த இறங்கிய நாளை நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார்கள். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு சொன்னார்கள், அந்த ஆயத் எந்த இடத்தில் இறங்கியது, எந்த நேரத்தில் இறங்கியது, நபி அவர்கள் எந்த நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி என்பது எனக்கு தெரியும். உமர் ரதியல்லாஹு சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள் ஹஜ்ஜத்துல் வதா, நபி அவர்களுடைய கடைசி ஹஜ், இறுதி ஹஜ் அரஃபாவுடைய நாள் அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அந்த நாளுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று கூறுவார்கள். லேசில வராது, அரஃபாவுடைய நாள் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அல் ஹஜ்ஜுல் அக்பர், மிகப்பெரிய ஹஜ் என்று கூறுவார்கள். அந்த நேரத்திலே அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை இருந்தது. இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கத்தே குஸ்வா என்ற தன்னுடைய பெண் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் என்ற விஷயத்தை உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ் உலகத்திலே பூர்த்தியான ஒரு மார்க்கத்தில் எம்மை வாழ வைத்திருக்கிறான். ஹக்கிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை எல்லாமே இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்த பிரகாரம் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. ஏன்? அது நிறைவு பெற்று விட்டது, பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. லுஹருக்கு 4 ரகாத்தான், ஒருவர் வந்து 5 ரகாத் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே அவரை நாங்கள் பைத்தியக்காரன் என்று சொல்வோம். ஏன்? 4 ரகாத்துன்னு தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி செய்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். மார்க்கத்திலே கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. ஜகாத் 2.5 வீதம் தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஒருவர் வந்து 1 வீதம் கொடுத்தால் போதும் என்று சொன்னால் அவரை நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், எல்லாம் தெளிவாக்கப்பட்டுவிட்டது. எந்த ஒரு, அதாவது கடின போக்குக்கும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நாம் நினைத்த பிரகாரம் அமல் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிப்பது கிடையாது. இஸ்லாம் என்பது நடுநிலையான மார்க்கம். ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியுடைய ஹதீஸ், இன்ன தீன யுஸ்ரன், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் லேசுபடுத்தி வைத்திருக்கிறான். ஃபஸ்தீது, மார்க்கத்திலே நடுநிலையை கையாளுங்கள், நடுப்போக்கை எடுங்கள், கடின போக்கை எடுக்காதீர்கள். எங்களை பாஷையில் சொல்றேன்னா ஜோஸ்னு சொல்லுவோம். மார்க்கத்தில் ஜோசாக முடியாது யாருக்கும். நடுநிலை கண்ணியமானவர்களே, சஹாபாக்களின் சிலர் இப்படி இருந்தார்கள். புகாரியுடைய ஹதீஸ் வருது. இமாம் புகாரி நிகாஹுடைய பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். 3 நபித்தோழர்கள், 3 சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வராங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியின் அந்த 3 பேர் யார் என்பதை கூறுகிறார்கள். அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு மத்ஊன், அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு அல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு. 3 சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து நபி அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமலை தெரியும்.
நபி அவர்கள் நின்று வணங்க ஆரம்பித்தார்கள் என்றால் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலை அழகாக புர்தாவிலே கூறுகிறார்கள், பரந்து சுன்னதமன் அஹ்ய الظلام الى அனிஷ்டகத் கதமாஹு துர்ரமி வரவி. எந்த அளவுக்கு படிக்கிறார்கள் சொன்னால், நபி அவர்களுடைய இபாதத், நபி அவர்கள் இரவிலே நின்று வணங்குவதை பார்த்து நபி அவர்களுடைய பாதமே நபி அவர்களிடத்திலே முறையிடுகிறது. அனிஷ்டகத் கதமாஹு துர்ரமி வரவி. யா ரசூலல்லாஹ், நீங்கள் நின்று வணங்கி என்ற பாதம் வீங்கிருச்சு யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ் என்று பாதம் சொல்வதாக இமாம் பூசரி அழகான முறையிலே கவிதையை படிக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத். ஒரு சஹாபி பின்னால் வந்து நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், பின்னால் வருகிறார், வந்து தொழுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்கள், சூரா பக்ராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இந்த சஹாபி நினைச்சாரே பக்ரா ஓட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருகூ செஞ்சிருவாங்க. பக்ரா முடியுது, ஆலை இம்ரானை ஆரம்பிக்கிறார்கள். இந்த சஹாபி நினைச்சாரு சரி ஆலை இம்ரான் முடிகிறதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருகூ செஞ்சிருவாங்க. குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக நீண்ட சூராக்கள் 286 ஆயத்து பக்ரா, 200 ஆயத்து ஆலை இம்ரான். அடுத்து ஆலை இம்ரான் முடியுது, மூன்றாவது சூரா சூரத்து நிசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறார்கள். 176 ஆயத்து கண்ணியமானவர்களே. இந்த சஹாபி நினைச்சாரு சரி இதை சரி முடிச்சிட்டு ரசூல் நிப்பாட்டுவாங்களா இருக்கும், ருக்கு செய்வாங்களா இருக்கும். நிசா முடியுது, மாயிதாவை ஆரம்பிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6.5 ஜுசு ஒரு ரகத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. கண்ணியமானவர்களே, அதுக்கு பிறகுதான் ருக்கு செய்தார்கள். இன்னொரு சஹாபி நபி அவர்கள் தொழுகிறார், நபி அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுவோம் என்று சொல்லி தக்பீரை கட்டுகிறார். நஃபில் தொழுகை ஃபர்லின கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் தானாக தொழும் பொழுது அதிகமான சூராக்களை ஓதிருக்கிறார்கள், நஃபில் தொழுகையில் ஓதிருக்கிறார்கள். அதனால் தான் நான் சொன்னேன் இஸ்லாம் லேசான மார்க்கம், கடின போக்குக்கு அனுமதி கிடையாது. கண்ணியமானவர்களே, புகாரியுடைய ஹதீஸ் வருகிறது, ஒரு வளமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையை லேட்டாக்கித்தான் மஸ்ஜிதுல் நபவியில தொழுவிப்பான். எந்த அளவுக்கு கிதாபுகள்ல வருதுன்னா சஹாபாக்கள் தூங்கி விழ ஆரம்பிப்பான் லேட்டாகும். அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் நபியுடைய காலத்திலேயே நபி அனுமதி கொடுத்திருந்தார். மார்க்க சட்டம் வேணுமா, முஆத் இப்னு ஜபல் கிட்ட போய் கேளுங்க, இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழும் பொழுது முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன் பின்னால நின்று தொழுகிறாங்க. நபி அவர்கள் தொழு வைத்ததற்கு பிறகு தங்களுடைய முஹல்லாக்கு வராங்க. மஹல்லாக்கு வந்து அங்கு இமாம் இல்லாததின் காரணமாக இரண்டாவது முறை தன்னுடைய மஹல்லாவிலே இமாமாக இருந்து தொழு வைக்கிறாங்க இஷா தொழுகை. முதல் தடவை மஸ்ஜிது நபவியில தொழுதுட்டு இரண்டாவது தடவை தன்னுடைய ஏரியா தன்னுடைய மஹல்லாவில் வந்து தொழு வைக்கிறார்கள். பின்னால ஒரு சஹாபி தக்பீரை கட்டுகிறார், இமாம் ஜமாத் நடக்குது, ஃபாத்திஹா சூராவை முடித்து விட்டு சூரா பக்ராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள் ஃபர்து தொழுகையில். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி அப்படியே பின்னுக்கு வந்தாரு, தனியாக தொழுகிறேன் என்ற நீயத்து வைத்து தனியாக இஷா தொழுகையை சுருக்கமாக தொழுதுவிட்டு போயிட்டார். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்களுக்கு விடயம் கேள்விப்படுது. அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபீத்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஷா தொழுவேன். இந்த சஹாபி தனியாக தொழுதுட்டு போயிட்டார். என்னன்னு விசாரிங்க. அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க, கேட்டாங்க ஏன் இப்படி செஞ்சீங்க. சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நாங்கள் இரவுல வாரோம், தக்பீரை கட்டி இவர்கள் பின்னுக்கு நின்று தொழுவோம் தொழுதால் ஏற்கனவே உங்களிடத்திலே இஷா தொழுகையை தொழுதுவிட்டு இரண்டாவது தடவை வந்து தொழுவிக்கிறார். சிறிய சூராவை ஓதிருந்தால் பிரச்சனை கிடையாது, சூரா பக்ராவை ஓத ஆரம்பிக்கிறார். எனக்கு தாக்கு பிடிக்க முடியாது யார் சொல்லலாம், அதனால தனியாக தொழுது போயிட்டேனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கண்டித்தார்கள், முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அஃபத்தானு அன்த யா முஆத், முஆதே இந்த சமுதாயத்துக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்களான்னு கேட்டான். சமுதாயத்துக்கு மத்தியில் பிரிவினையை குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறீங்களா, இப்படி செய்யாதீங்கன்னு முஆத் இப்னு ஜபல் முஃதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, நான் இங்கே வந்தேன் என்றால் இந்த மூன்று சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வருகிறார்கள்.
நபியுடைய அமல் எல்லாம் பார்த்துட்டு நாங்க செய்யற அமல் ரொம்ப குறும். நபியை வீட்டு பார்க்கும் போது எங்கள் அமல் ஜீரோ என்று சொல்லி மூணு பேரும் உறுதி எடுக்கிறாங்க. ஒரு சஹாபி சொன்னாரு, இதுக்கு பின்னால இன்னில உசல்லி அபதன், எப்பயுமே நான் தொழுதுகிட்டு தான் இருப்பேன். அடுத்த சஹாபி சொன்னாரு, இன்னில அசூமுத்தகுறக்குள்ளா, வருடம் முழுக்க இதுக்கு பிறகு நான் நோன்பு வைக்க போறேன் நீ வச்சு. ஒருத்தர் சொன்னாரு, இதுக்கு போறோம் நான் தொழுது கொண்டே இருப்பேன், தூங்க மாட்டேன், எப்பொழுதுமே நான் தொழுகையில் என்னுடைய வாழ்க்கையை கழிக்க போகிறேன். அடுத்த சஹாபி சொன்னாரு, நான் வருடம் முழுக்க நோன்பு நோட்பேன், எந்த காரணத்தை கொண்டும் விட மாட்டேன். மூணாவது சஹாபி சொன்னாரு, பெண்களை விட்டு நான் தவிர்ந்திருக்க போகிறேன், நான் இதற்கு பிறகு திருமணம் முடிக்கவே மாட்டேன், எந்த பெண்ணையும் நான் திருமணம் முடிக்கவே மாட்டேன் என்று அவர் உறுதி கொள்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளா இருந்து வருகிறார்கள், சொன்னார்கள், நீங்கள் சொன்ன விடயத்தை நான் கேட்டேன். நபி அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களை விட அத்தகாக்கும் அஹ்ஷாக்கும் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியது நான், உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நான், அப்படி இருந்தும் உசல்லி வார்குத், தொழுகிறேன் தூங்குகிறேன், அசூமு வஃத்ர், நோன்பு பிடிக்கிறேன், சில நேரத்தில் நோன்பை விடுகிறேன். அது மட்டுமல்லாமல் பெண்களை நான் திருமணம் செய்திருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபமன் ரதிபா அன் சுன்னதி ஃபரைஸன், என்னுடைய வழிமுறை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸில் மூலமாக நபி அவர்கள் சொன்னது என்ன, கடின போக்குக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறதில்லை, நினைச்ச பிரகாரம் ஒன்றும் செய்ய இயலாது, எல்லாமே தமசு நடுநிலைத்தான், தொலவும் வேண்டும், உறங்கவும் வேண்டும், நோன் பிடிக்கவும் வேண்டும், நோன்பை விடவும் வேண்டும், திருமணம் முடிக்கவும் வேண்டும். கண்ணியமானவர்களை, திருமணம் முடிக்காமல் இருக்க முடியாது, இஸ்லாம் சொல்கிறது. ஆகண்ணியமானவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே இஸ்லாத்தை இரண்டு பாதியாக பிரித்திருக்கிறான். முதல் வகை ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் ஒன்று இருக்கு, தொழுகிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜு செய்யறது, இது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்ட விடயம். இதில் ஏதாவது குளறுபடிகள் முன்பின் நடந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் தான் அதற்குரிய முடிவு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய முடிவு தொழுகை, அதான் ஹுகூகுல்லாஹ் சம்பந்தப்பட்ட விடயம். இன்னொரு விடயம் இருக்கிறது, அடுத்த பாகம் ஹுகூகுல் ஆதமி, அடியார்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதிலே ஏதாவது குளறுபடி ஏற்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இமாம் குர்துபி தத்கிராவிலே குறிப்பிடுகிறார்கள், ஹுகூகுல் ஆதமியில் ஏதாவது ஒன்றை அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் கடமைகளில் ஏதாவது ஒன்றில் குளறுபடி ஏற்பட்டால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் சிராத் பாலத்தில் வைத்து கேள்வி கேட்பான். சிராத் பாலத்தில் வைத்து அல்லாஹ் கேட்பான், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டின் தலைவர் குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையாக இருக்கலாம், குடிமக்கள் தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கலாம், ஒரு உஸ்தாத் மாணவருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கலாம், மாணவர்கள் உஸ்தாதுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, குடிமக்கள் ஊர் மக்கள் அந்த ஊர் தலைவருக்கு, ஊர் தலைவர் அந்த குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமையாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிதல், எந்த ஒரு இடத்திலும் கோட்டை விட இயலாது, எந்த ஒரு இடத்திலும் சருக முடியாது. இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, ஒவ்வொரு விடயத்தையும் கண்ணியமானவர்களை, நாம் உயிருடன் இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பேணி நடக்க வேண்டுமோ, யாராவது ஒருத்தர் மரணித்து விட்டால், ஜனாசாவா ஆகிவிட்டால் அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, இஸ்லாம் பேசுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான இடங்கள்ல எப்படி அல்லாஹ்க்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசுகிறானோ, இதே போல அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், பெற்றோருடன் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், உறவினர்களுடன் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், எல்லா
அபிநயத்தையும் இஸ்லாம் தெளிவாக ஒவ்வொரு தலைப்புக்கு கீழால் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதே, எனக்கும் நீங்க நன்றி செலுத்து, உங்களோட தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்து. தாய் தந்தைகளுக்கு பிள்ளைகள் செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏராளமான ஹதீஸ்கள் சிறப்புக்கும் வந்திருக்கிறது, ஏராளமான எச்சரிக்கைகளும் இந்த தாய் தந்தையுடைய விடயத்திலே வந்திருக்கிறது. ஏதாவது ஒரு விடயத்திலே குளறுபடி செய்தால் எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்கிறது, உஃபில் லகுமா, உஃப் என்ற வார்த்தைக்கு தமிழிலே சொல்வார்கள், யாராவது தாயோ தந்தையோ இந்த சாமானை எனக்கு வாங்கி கொண்டு வா என்று சொன்னால் இவர் வாயில எனக்கு ஏழாதுன்னு சொல்லல, உள்ளத்தால் வெறுக்கிறான், எனக்கு இப்ப போயாது உள்ளத்தால நினைக்கிறாரா, இதை கூட செய்ய வாடான்னு குர்ஆன் சொல்லு. கண்ணியமானவர்களே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையுடைய விடயத்தை அவனோடு ஒப்பிட்டு கூறுகிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதே, எனக்கும் நீங்க நன்றி செலுத்துங்க, உங்களோட தாய் தந்தைகளுக்கும் நீங்க நன்றி செலுத்துங்க. அவர்கள் சிறு வயதில் எமக்காகப்பட்ட கஷ்டம், அதற்கு பிரதிபகாரம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, எத்தனை உரிமைகள் ஹக்குகள் இருக்கின்றது. அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு கூடையில தன்னுடைய தாயை தலையில் வைத்துக் கொண்டு தவாப் செய்கிறார். காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அவர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதர் வந்து கேட்டார், அப்துல்லா பின் உமரே ரழியல்லாஹு அன்ஹு, நான் என்னுடைய தாய்க்கு செய்த கடமையை நான் நிறைவேற்றிவிட்டேனா, தாய்க்கு நான் செலுத்த வேண்டிய நன்றி கடன் முடிந்து விட்டதா? அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு கேட்டாங்க, எத்தனை வருஷமா செய்றீங்க? சொன்னாரு, 40 வருஷமா இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். 40 வருஷமாக என்னுடைய தாய் நோயாளியாக இருக்கிறார், அவருக்கு நடக்க முடியாது, ஒரு கூடையில் அதை வைத்து நான் தலையில் சுமந்து கொண்டு காபத்துல்லாவை 40 வருடமாக தவாப் செய்து கொண்டிருக்கிறேன். அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, என்ன தெரியுமா, நீ வருடம் முழுக்க நீ செய்தாலும், உன்னுடைய தாயை தலையில் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்நாள் முழுக்க செய்தாலும், நீ தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நீ அசைவாய், அசையும் பொழுது உன்னுடைய தாய்க்கு ஒரு திடுக்கமே கொடுமை, அந்த திடுக்கத்துக்கு ஈடாகுதுன்னு சொன்னாங்க. நீ வாங்க, இந்த அளவுக்கு உரிமைகள் இருக்குது. இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயத்தையும் ரெண்டு பக்கத்தை வச்சிருக்கிறான். எல்லா விடயத்தையும் அல்லாஹ் ஜோடி ஜோடாக படைப்பது போல் ஒரு பொருளை எடுத்தால் அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. தாய் தந்தைக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் போல் தாய் தந்தைகள் குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. முதலாவது என்ன, ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது தந்தையுடைய பொறுப்பு. தந்தையை பார்த்து தான் குழந்தை வளரும். ஒரு வயது வரும் வரை என்னுடைய ஹீரோ என்னுடைய தந்தை தான் என்று அந்த குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், அந்த ரோல் மாடலாக முதலாவதாக குழந்தை எடுப்பது தந்தை தான், வாப்பாவை தான். வாப்பா எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறாரோ அந்த ஒழுக்கம் குழந்தை இடத்தில் இருக்கும். ஒழுக்கம் இல்லையா, குழந்தை இடத்தில் ஒழுக்கம் இருக்காது, சீர்கெட்டு போவார். கட்டியமானவர்கள், நடைமுறையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், முதலாவது ஆசிரியர் குழந்தைக்கு, முதலாவது ஆசிரியர் தந்தை தான். அது மட்டுமல்ல, குழந்தைகளுடைய விடயத்திலே நீதத்தை பேச சொல்கிறது இஸ்லாம். 4 குழந்தையா, ஒரு குழந்தைக்கு 100 ரூபாய் சாமான வாங்கி கொடுத்தா மற்ற 3 குழந்தைகளுக்கும் அந்த பொறுமதி உள்ள சாமான தான் வாங்கி கொடுக்கணும். இஸ்லாம் நீதத்தை கையாளுகிறது. ஒரு பிள்ளைக்கு 100 ரூபா, அடுத்த பிள்ளைக்கு 300 ரூபா, கடைசி பிள்ளைக்கு 500 ரூபா, இப்படி வாங்கி கொடுத்தால் இதற்கு இதையும் அல்லாஹ் கேட்பான். இதை பற்றியும் கேள்வி கேட்பாங்க. கண்ணியமான, 4 பிள்ளையா எந்த அளவுக்கு என்றா, இஸ்லாம் முத்தத்தில் கூட நீதத்தை செலுத்த சொல்கிறது. முதல் குழந்தைக்கு 2 முத்தமா, 2 தான் கொடுக்கணும், கடைசி பிள்ளைக்கு 5, 2வது பிள்ளைக்கு 2, இப்படி இஸ்லாம் அனுமதிக்கிறது. அப்போ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது பெற்றோருடைய கடமை. அதனால் தான் ஹதீஸிலே ஏராளமான ரிவாயத்தில் நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு பெண் குழந்தையை யார் பெற்று அழகான முறையில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தையை திருமணம் முடித்து கொடுத்தால் நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களை ஒட்டி காட்டினார்கள். ஏன், நபி அவர்களுக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் தந்தையிடத்திலிருந்து தான். ஆகண்யமானவர்களை, இதே போலத்தான்
கணவன் மனைவி, கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் உரிமைகள் இருக்கிறது. இஸ்லாம் அதை சொல்கிறது. சஹாபாக்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமை என்ன? மனைவி கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமையில முதலாவது என்ன தெரியுமா? அந்த மனைவிக்கு சாப்பாடுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும், ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ் தபரானியுடைய ரிவாயத் அபி சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் முக்கியமானது தான் மஹர், மஹர் தொகை. நிகா செய்யும் பொழுது, ரெஜிஸ்டர் பக்கத்தில் இருக்கும் பொழுது மகருடைய தொகையை கேட்கிறார். எதற்கு கண்ணியமானவர்களே? மனைவிக்கு நாம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு கடமை. தபராணியுடைய ரிவாயத் வருது, மைமூனல் குர்தி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னாங்க, ஐயுமா ரஜுலின் தஸவ்வஜ இம்ராதன் அலா மா கல்ல மினல் மஹர் அவ் கஸூர். ஒரு மனிதர் திருமணம் முடிக்கிறாரே, ஒரு பெண்ணை முடிக்கிறாரே, குறைந்த மகருக்கோ அல்லது கூடிய மகருக்கோ ஏதோ ஒரு தொகை மகர் தருகிறேன் என்று சொல்லி திருமணம் முடிக்கிறார். நபி அவர்கள் சொல்லி சொன்னாங்க, ஆனால் இவர் நியத்தி என்ன? மகர் கொடுக்க மாட்டேன். நியத்தி என்ன? பேர்ல சொல்லுவோம், 100,000 மகர் தாரே அல்லது 2 பவுன் தங்கத்தை நான் செய்து தாரே என்று சொல்லி திருமணம் முடித்து வலம் யுஅத்தி இலைஹா ஹக்கஹா, அவளுக்கு செலுத்த வேண்டிய அந்த மகருடைய தொகையை செலுத்தாமல் ஹதஆஹா, அந்த பெண்ணுக்கு மோசடி செய்து வமாத, அதே நிலையில் இந்த மனிதர் மௌத்தாகினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லக்கிய அல்லாஹ் யௌமல் கியாமத்தி வஹுவ ஸாரி, கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வை விபச்சாரியாக இவர் சந்திப்பார் என்று சொன்னார். விபச்சாரம் செய்த குற்றத்துடன் அல்லாஹ்வை இவர் சந்திப்பார் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க கண்ணியமானவர்களே, மகர் எவ்வளவு முக்கியம் என்று அலட்சியம் செய்யப்படுகிறது இந்த விடயத்திலே. தொடர்ச்சியாகவே சொன்னாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதனிடத்திலிருந்து கடன் எடுக்கிறார். நியத்து என்ன? பாஷையில் சொல்றேன்னா, பொள்ளைய போடுற நியத், திருப்பி கொடுக்குற நியத்தே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன நடக்கும் தெரியுமா? இதே நிலையில் ஹதஅஹு, அந்த மனிதருக்கு மோசடி செய்து அவருடைய ஹக்கை திருப்பி கொடுக்காமல் ஃமா தானா தாலி, இதே நிலையில் மரணித்தால் லக்கியல்லாஹு யௌமல் கியாமத்து வஸாரிகுன், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வை இவர் திருடன் என்ற குற்றத்தில் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று சொன்னார். திருடினால் என்ன தண்டனையோ அந்த தண்டனை இவருக்கு கிடைக்கும். அதனால்தான் புகாரியுடைய ஹதீஸ், மன் அஹத அம்வாலன்னாஸ் யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன், மக்களிடத்திலே சொத்து செல்வங்களை கொடுக்கும் நியத்தில் எடுத்தால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார், அந்த கடனை திருப்பி கொடுப்பதில் அல்லாஹ் அவருக்கு நிறைவேற்று வைப்பார். ஒமன் அஹத அம்வாலன்னாஸ் யுரீது இத்லாஃபா அத்லஃபா அல்லாஹு அன், எடுக்கக்கூடிய கொடுக்கிற நியத்தில்லை, பொள்ளைய போன்ற நியத்தில் கொடுத்தால் நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் இவரை அழித்து விடுவான் என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. அதனால எத்தனை உரிமைகள் இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே சஹிஹா இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறாள், அந்த பெண்மணி தொழுகிறாள், ஜகாத் கொடுக்கிறாள், தான தர்மங்களை செய்கிறாள், நல்ல வினயங்களை செய்கிறாள், ஆனால் அண்டை வீட்டுக்காரரை நோவியை செய்கிறாள், இவளுடைய நிலைமை என்ன? நபி சொன்னாங்க, ஹியா ஃபி நார், நான் ஒரு வார்த்தை தான், அவள் நரகவாதினா. இன்னொரு பெண் தொழுகிறது குறோ, அதாவது பரல மட்டும் செய்கிறாள், தான தர்மங்கள் கொடுக்கிறாள், ஆனா பெரிய அளவுக்கு கொடுக்கிறாள், அமல் செய்கிறாள், பெரிய அளவுக்கு அமல் செய்கிறாள், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறாள். யார் சொல்லலாம் இவருடைய நிலைமை என்ன? ஹிய ஃபில் ஜன்னா, அந்த பெண் சுவர்க்கவாதி சொன்னார். அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். புகாரியுடைய ஹதீஸ், மாஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார், நபி அவர்கள் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வசியத் செய்து கொண்டே இருந்தார்கள், ஹத்தா வலத்து அன்னஹு சயுவர்ரிசு, எந்த அளவுக்கு வசியத் செஞ்சாங்கடா, நல்ல முறையில் நடந்துக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரரோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க என்று எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், நான் நினைக்கும் வரை என்ற சொத்தில் அவருக்கும் பங்கு பெற்றுமோ என்று நான் நினைக்கும் வரை வசியத் செய்தார்கள். என்னுடைய அனந்தர சொத்து, எமக்கு சேவை வேண்டிய சொத்தில் அவருக்கும் பங்கு இருக்குமோ என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுவார்களோ என்று நான் எண்ணும் அளவுக்கு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கடவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்கிறேன், நேரமிடம் கொடுக்காதே. புகாரியுடைய ஹதீஸ் வருகிறது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ஒரு சஹாபியையும் மதீனாவுடைய அன்சாரி சஹாபி ஒருத்தரையும் ஜோடு போட்டாங்க, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். சல்மானி ஃபாரிசி ரழியல்லாஹு அன்ஹு முஹாஜிர் மக்காவிலிருந்து செல்கிறார், அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய அன்சாரி சஹாபி, ரெண்டு பேருக்கும் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். ஒரு நாள் வீட்டுக்கு வாராங்க, ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால நடக்குது. ஒரு நாள் வீட்டுக்கு போறாங்க, அபு தர்தா ரழியல்லாஹு வீட்டுக்கு பார்த்தால் மனைவி பழைய ஆடை அணிஞ்சு ஒரு வேலைக்காரிய போல இருக்கிறான். முத்தபஸ்ஸலா ஹதீஸ்ல வருது. கேட்டாங்க, உங்களுக்கு வேற ஆடையே இல்லையா, இவ்வளவு ஒரு அழுக்கான ஆடையை கொடுத்திருக்கிறீங்களே. அந்த பெண் சொன்னால், உங்களோட சகோதரன் அபு தர்தாக்கு உலகத்துடைய அடிப்படையில் எந்த தேவையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால், திருமணம் முடித்ததிலிருந்து என்னுடன் வந்து பக்கத்தில் படுத்தது கூட கிடையாது. எப்ப பார்த்தாலும் தொழுகிறார், எப்ப பார்த்தாலும் நோன்பு பிடித்திருக்கிறார். சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த விடயத்தை சொன்ன பொழுது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்யறாங்க. அபு தர்தா ரழியல்லாஹு வராங்க, சொன்னாங்க சாப்பிடுங்க, சொன்னாங்க நான் நோன்பு, நான் நோவு பிடிச்சிருக்கிறேன், எனக்கு சாப்பிடல. சொன்னாங்க சல்மான் ரழியல்லாஹு, நீங்க சாப்பிட காட்டி நான் சாப்பிட மாட்டேன், நஃபிலான நோவு பிடிச்சிருந்தான். கண்ணியமானவர்களே, என்ன நடக்குது, நோன்பை விட்டார்கள், சுண்ணத்தான நோவு பறந்து கிடையாது, பொருளை விடுவதற்கு அனுமதி இல்லை. சுண்ணத்தான நோன்பை பிடித்திருந்தார்கள், இவருக்காகவே நீ நோன்பை விட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுகிறார்கள். இரவு நேரமாகவே ரெண்டு பேரும் தூங்குறாங்க, படுக்கை விரிக்கப்படுது. ஆனால் அபு தர்தா ரழியல்லாஹு நேரத்தோட தொழுவ போயிட்டாங்க. சல்மான் ஃபாரிசி ரழியல்லாஹு சொன்னாங்க, எங்க போறீங்க, வந்து படுங்க. படுக்கிறாங்க, கொஞ்ச நேரம் சென்றோட திரும்ப எழுப்புறாங்க. சல்மான் ஃபாரிசி ரழியல்லாஹு சொன்னாங்க, திரும்ப வந்து படுங்க, தொழுவானாம். கடைசியாக தஹஜ்ஜுடைய நேரம், கடைசி பகுதி, இரவுடைய கடைசி பகுதி எழுந்து சல்மான் ரழியல்லாஹு அபு தர்தா ரழியல்லாஹு அவர்கள் எழுப்பாட்டி, இப்ப தொழுவோம் என்று சொல்லி இருவரும் தொழுகிறார்கள். தொழுது விட்டு அபு தர்தா ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபு தர்தா, அபு தர்தாவே, இன்ன லிஜஸதி காலைக ஹக்கன், உங்களோட உடம்புக்கு ஒரு கடமை இருக்குது, உரிமை இருக்குது. வலி ஜௌஜி காலைக ஹக்கன், உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது. வலி ரப்பி காலைக ஹக்கன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஆதிதி ஹக் ஆதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, உரிமை இல்ல ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஹக்குகளை சரிவர கொடுத்து விடுங்கள் என்ற விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கு பின்னால அவர்களுடைய அந்த கடின போக்கு இல்லாமல் புகாரியுடைய இன்னொரு ஹதீஸ் வருது. அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். ஒரு நாள் தன்னுடைய மருமகன் வந்து கேட்கிறாங்க, என்ன மகனை எப்படி நீங்க பெற்றுக்கொண்டீங்க, நல்ல முறையில் நடந்து கொள்றாரா? அந்த பெண் சொன்னால், அப்துல்லா அப்துல்லா பின் அம்ரு இப்னு ஆஸ் நல்ல மனிதர், மாஷா அல்லாஹ் சிறந்த மனிதர், ஆனால் இதுவரைக்கும் திருமணம் முடித்ததிலிருந்து என்னுடன் பக்கத்தில் வந்து படுத்தது கிடையாது. இந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சொன்னார்கள், படுக்கையை அவருடைய காலடி கூட பட்டது கிடையாது. எப்ப பார்த்தாலும் தொழுகிறார், நோன்பு பெறுகிறார். முன்னால் சொன்ன மாதிரி மாமா அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு ஆச்சரியம் ஏற்பட்டுருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்பாடு செய்யறாங்க, மகன் கொஞ்சம் கடின போக்கு இருக்குது, அது இல்லாமலாக்கி விடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க அப்துல்லா பின் அம்ரு ரழியல்லாஹு அன்ஹு, அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, எப்படி நோன்பு பிடிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், டெய்லி பிடிக்கிறேன், குரான் டெய்லி ஒரு குரான் தவம் செய், டெய்லி ஒவ்வொரு குரான் ஓதுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி செய்யவானா? நபி அவர்கள் ஒரு தர்த்தி ஒரு ஒழுங்குமுறையை செய்தார்கள். சொன்னார்கள், நோன்பு பிடிக்கிறீங்கன்னா மாசத்துல மூணு நோன்பு பிடிங்க. சொன்னாங்க, குந்து உத்தி பாலாதார் யார் சொல்லலாம், இதை விட எனக்கு நோன்பு பிடிக்க சக்தி இருக்க உடம்புல. அப்படியா சொல்லலாம் சொன்னாங்க, அப்படின்னா கிழமையில மூணு நோன்பு பிடிங்க, இதுக்கு மேல பிடிக்க அனுமதி இல்லை. திரும்ப சொன்னாங்க, எனக்கு சக்தி இருக்கு யார் சொல்லலாம். அப்ப நபி அவர் சொன்னாங்க, அப்படின்னா ரெண்டு நாள் நோன்பை விடுங்க, ஒரு நாள் நோன்பு, அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நோன்பை விடுங்க. சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த சலுகையை எடுத்துக்கொண்டு
இந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்னார், இதுக்கும் எனக்கு சக்தி இருக்குது. கடைசி அனுமதி அவங்க சொன்னாங்க, அப்படியா, உங்களுக்கு கடைசி அனுமதி என்ன, ஒரு நாள் நோன்பும் மற்ற நாள் விடுங்க, ஒரு நாள் நோன்புடிங்க மற்ற நாள் விடுங்க. அப்பல் சியாமி சியாபு தாவு, நோன்புகளில் மிகவும் சிறந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்த நோன்பு சாமயோமன் வாஸ்தரையோமா, ஒரு நாள் நோன்பு பிடிப்பார்கள், ஒரு நாள் விடுவார்கள், ஒரு நாள் பிடிப்பார்கள். இந்த நோன்பு பிடிங்க, எந்த நாள் பிடிக்கிறதுக்கு அனுமதி. குரான் விஷயத்துக்கு வந்தாங்க, எப்படி குரான் ஓதுறீங்க, டெய்லி ஓதுறியா சொல்லலாம். நிறைய அவங்க சொன்னாங்க, மாசத்துல ஒரு குரான், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் இல்ல எனக்கு சக்தி இருக்கு. நிறைய சொன்னாங்க, அப்படியா, அப்ப 15 நாளைக்கு ஒரு குரான், ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் வீதம், மாதத்தில் 2 குரான் ஓத வேண்டும். இல்ல யார் சொல்லலாம், எனக்கு சக்தி இருக்குது. 10 நாளைக்கு ஒரு குரான், அப்படின்னா மாசத்துல 3 குரான், இல்ல எனக்கு சக்தி இருக்குது. கடைசியா சொன்னாங்க, அப்படின்னா கிழமையில ஒரு குரான் ஓதி முடிக்கணும், இதுக்கு மேல அனுமதி இல்லை. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ன சலுகை எடுத்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் வயோதிபத்தை அடைந்த நேரத்திலே நபி அவர்களுடைய சலுகையை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் ஏற்றினேன். நபி அவர்கள் அப்பயே சொன்ன அந்த சலுகை எடுத்திருந்தா இப்ப நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். கண்ணியமான சொல்லிட்டு சொன்னாங்க, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, உங்களோட உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதனால அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் நீங்கள் சரிவர செய்துவிட்டு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நீங்கள் குறைபாடு செய்ய வேண்டாம் என்பதை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறது, எப்படி உயிரோடு இருப்பவர்களுக்கு நாம் உரிமைகளை செய்ய வேண்டுமோ. இதை மட்டும் சொல்லிக் கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். மௌத்தானவர்களுக்கு, மரணித்தவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளும் ஏராளமாக இருக்கிறது. இஸ்லாம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுது. ஒருத்தர் மரணித்து விட்டால், குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மரணித்து விட்டால், கண்ணியமானவர்களே, முக்கியமான 4 கடமைகள் இருக்குது. முதலாவது அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், இரண்டாவது கபன் செய்ய வேண்டும், மூன்றாவது தொழுகை நடத்த வேண்டும், நான்காவது அடக்கம் செய்ய வேண்டும். முதலாவது முக்கியமான கடமை தொழுகை கண்ணியமானவர்களே. அதாவது தொழுகைக்கு முன்னால் குளிப்பாட்டுவது முதல் கடமையாக இருக்குது. ஜனாசா விழுந்துட்டால் கண்ணியமானவர்களை யார் குளிப்பாட்ட வேண்டும், இதை இஸ்லாம் சொல்கிறது. யார் குளிப்பாட்ட வேண்டும், கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிலே ஒரு மனிதர், ஒரு ஆண் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தகுதியார் முதலாவது அந்த மனிதர் வாப்பா. வாப்பா தான் குளிப்பாட்டும், கஷ்டம். இஸ்லாம் இதை தெளிவாக சொல்லுது. வாப்பா இல்லையா, வாப்பாட வாப்பா அப்பா குளிப்பாட்டணும். அப்பாவும் இல்லையா, அந்த மௌத்தானவர் மகன் குளிப்பாட்ட வேண்டும். மகனும் இல்லையா, நான்காவது கட்டம் மகனுடைய மகன் குளிப்பாட்டணும். மகண்ட மகனும் இல்லையா, 5வது இடம் அந்த மௌத்தானவர் நானா தம்பி யாராவது இருந்தால் அவர் தான் குளிப்பாட்டணும். அவரும் இல்லையா, அந்த நானா தம்பியிடம் மகன் குளிப்பாட்ட வேண்டும். மகனும் இல்லையா, இந்த அவரும் இல்லாட்டி மௌத்தானவர் சாட்சா குளிப்பாட்டணும். ஓடர் இஸ்லாம் சொல்லுது, மௌத்தானவருடைய மரணித்தவருடைய சாட்சா குளிப்பாட்ட வேண்டும். அவரும் இல்லையா, அந்த சாட்சாவுடைய மகன் குளிப்பாட்ட வேண்டும். அவரும் இல்லையா, அடுத்ததாக உறவினர்களுக்கு இந்த சட்டம் போகுது. நெருங்கிய உறவினர்கள் யாராவது குளிப்பாட்ட வேண்டும். உறவினர்கள் யாரும் இல்லையா, அந்நியர்கள் குளிப்பாட்ட வேண்டும். 10வது இடத்தை தான் அந்நியர்களுக்கு இஸ்லாம் ஒதுக்குது. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 9 இடங்கள் உறவினர்கள் தான் குளிப்பாட்டணும். எனக்கு குளிப்பாட்ட தெரியாது என்று சொல்வதற்கு அனுமதி இல்லை கண்ணியமானவர்களே. இதெல்லாம் செய்கிறோம், எந்த எல்லா விடயத்தையும் படிக்கிறோம், ஏன் இதை படிக்க முடியாமல் இருக்கிறது? மார்க்கத்தை ஏன் படிக்க முடியாமல் இருக்கிறது? மார்க்கத்தில் லேசை மட்டும் எடுத்தால் போதுமா? அல்லாஹ் அதை மட்டுமா கேட்பான்? நான் கண்ணியமானவர்களே, ஜனாசாக்கள் வருகிறது, மஸ்ஜிதுகளுக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படுது. ஆனால் தொழுவிக்கிறதுக்கு யாரும் உள்ள குடும்பத்தில் கடைசியாக இமாம் வந்து தொழுகை நடத்தினார். கண்ணியமானவர்களே, அதனால குளிப்பாட்டு விஷயத்துல இந்த அளவுக்கு இதே பெண் மையத்தில் விழுந்து விட்டால் இதே பெண் செய்தவர். கடைசியாக பெண்கள்ல யாரும் இல்லையா, இந்த மரணித்த பெண்ணுடைய கணவனுக்கு குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. கிதாபுல் எழுதுறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான நேரத்தை மனைவி தான் குளிப்பாட்டினார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது கடமை மௌத்தானவர்கள் செய்வது குளிப்பாட்டுவது. இந்த குளிப்பாட்டும் முறையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊர்ல அதுக்கேடு கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் முதல் கோல் ஜனாசா குளிப்பாட்டையாக இருந்த எந்த விதத்தில்
நாயம் கண்ணியமானவர்களே, எம்முடைய குடும்பத்திலே விழுந்தால் நாங்கள் தான் எப்படி ஒரு திருமணம் நடக்கும் பொழுது நாம் முன்னால் இருந்து வேலைகளை செய்கிறோமோ இதே போல ஜனாசா விழுந்து விட்டால் நாம் தான் செய்ய வேண்டும். ஏன்? எமக்கு தான் அக்கறை கூடு, நாம் தான் அக்கறை செலுத்த வேண்டும். குளிப்பாற்ற விஷயமாக இருக்கலாம், கஃபன் செய்யற விஷயமாக இருக்கலாம், தொழுவிக்கிற விஷயமாக இருக்கலாம். தொழுவிப்பதாக இருந்தால் மகன்மார் வர வேண்டும். தொழுவிக்க தெரியாதுன்னு சொல்ல இயலாது. அந்த நேரத்திலே அந்த ஜனாசா தொழுகி படிப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கட்டாயம். கண்ணியமானவர்கள், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விடயம், ஜனாசாக்கள் வந்து விட்டால் குளிப்பாட்ட யாரும் இல்லை, கபர் செய்ய யாரும் இல்லை, தொழுவைக்கிறதுக்கு யாரும் இல்லை. கேட்டால் எனக்கு பாத்திய ஓத தெரியாதுன்னு சொல்றாங்க. எத்தனையோ ஊர்கள் நடக்குது இப்படி. எனக்கு ரெண்டாவது அந்த ஜனாசான துவா பாடம் இல்லை சொல்ல ஏறாது கண்ணியமானவர்களே. அதனால இஸ்லாம் ஆத்தி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, நபி அவங்க சொன்னாங்க என்ன, ஒவ்வொரு விடயத்திற்கும் அந்த உரிமைகளை சரிவர நிறைவேற்றுங்கள். அது அந்நியராக இருக்கலாம், நம்முடன் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜா ஒரு ரிவாயத், ஒருத்தர் உங்களுக்கு கீழால வேலை செய்தாரா, கூலி வேலை செய்தாரா, அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். இன்னொரு புகாரியுடைய ஹதீஸ், மூன்று பேருடன் நான் கியாமத்துடைய நாளிலே போர் தொடுப்பேன், நான் வணக்க முறைப்பாடு செய்வேன் என்று சல்லல்லாஹன் சொல்லிவிட்டு மூன்றாவது சொன்னார்கள், ஒரு மனிதர் இன்னொருவனிடத்திலே வேலை வாங்குகிறார், நல்ல வேலை வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு 200 ரூபாய் கொடுக்கிறாரு, இந்த மனிதரோட கியாமத்துடைய நாளில நான் வணக்கு தொடுப்பேன் என்றார் சல்லல்லாஹு. எல்லா விடயத்திலும் உரிமைகள் இருக்கிறது. இஸ்லாம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறது. ஆகண்ணியமானவர்களே, அல்லாஹ் எமக்கு ஒரு உயர்ந்த உன்னதமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். மார்க்கத்திலே சொல்லப்பட்ட முறைப்படி பெரியோருக்கு எப்படி நடக்கணும், சிறியவர்களுக்கு எப்படி கண்ணியம் செலுத்தணும், இரக்கம் காட்டணும், வயோதிபர்களை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. இஸ்லாத்துடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது எம் மூலமாக மற்றவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, ஆகவே நாம் நம்முடைய வாழ்வை சிறந்த முறையில் அமைத்து அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யாழ்லா நான் செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிச்சிரு யாழ்லா, சரசக்திக்கும் சொந்தக்காரன் யாழ்லா, வணங்க தகுதியா நீத்தா யாழ்லா, நான் எல்லாம் பாவம் செய்த அடியார்கள் யாழ்லா, நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சு மறைச்சிரு யாழ்லா, வெளிக்காட்டி கேவலமாக்கிறாது யாழ்லா, நம்முடைய எல்லா தேவையை நிறைவேற்றி யாழ்லா, யாழ்லா அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை சரியான முறையிலே நாம் செலுத்த வேண்டும் யாழ்லா. யாழ்லா அதற்கு உதவி புரிஞ்சிரு யாழ்லா, நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது யாழ்லா, யாழ்லா அனைத்தையும் அறிந்தவன் நீ யாழ்லா, கேட்காமல் உடல் உறுப்புகளை தந்தவன் யாழ்லா, கேட்காமல் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்தவன் யாழ்லா, நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்தது யாழ்லா. வாஹ்ரு தஅவாயன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.